அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஸ்ரீமதியை பார்த்தீங்கன்னாக்க 12/7/2022 அன்று இரவே வந்து கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தகவல் பார்த்தீங்கன்னா 13/7/2021 அதிகாலை தான் வந்து கூறினாங்க. அது வந்து திட்டமிட்ட ஒரு கொலை தான், அது மர்மமான முறையில் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கொலைக்கு வந்து நாங்கள் நிறைய ஆதாரபூர்வமான ரெக்கார்டெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கொலையை மறைக்கிறதுக்காக நிர்வாகம் வந்து பல இடத்த எங்ககிட்ட வந்து பல இடத்துல வந்து அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு எதிராக எப்படியாவது இந்த கொலையை மறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதாவது இந்த அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலு கேடிவி அப்படின்ற பேரில் வந்து இவர் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வரணும், ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டாக உண்மைகளை மறைக்க பல முயற்சிகள் பண்ணுறாரு, பல வீடியோக்களும் போட்டிருக்காரு. நாங்களும் அதை வந்து சரி அவருக்கு சொல்லிக்கிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம், இவர் சொல்கிறது அவங்களும் பொய் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தோம். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவர் என்னை பற்றி ஏகப்பட்ட அபாண்டமான தவறுதலான பொய்கள்லாம் கூறுறாரு. அதாவது மாணவியின் உண்மையான தந்தை யார் ஜி அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி போடுறாரு. என்னுடைய புருஷன் வந்து கணேசனா, அவர் பேர் கணேசனா, அவர் வந்து இப்போ நான் வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்கலாமா, இல்லை பொண்ணு இருக்கலாமா, இல்லை நான் ஏதாவது பண்ணியிருக்கலாமா. என் பொண்ணு ஸ்ரீமதிக்கு வந்து ஆறு ஜி இன்ஷியல் தான் 9வது வரைக்கும் இருந்துச்சான், 10வதுல தான் நான் போயிட்டு 6 இன்ஷியல்னு மாற்றினா ராமலிங்கத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு என்னை வந்து பல ஈங்கசமாக பேசுகிறாரு. இது ஏற்கனவே வந்து என் பொண்ணு இறந்த துக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இதை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து மன உடைச்சலுக்கு ஆளாயிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து இவர் பேரில் நடவடிக்கை எடுத்து இவரை கைது பண்ணணும், இவர் யூடியூப் சேனலை மூடணும், இவர் விட்ட வீடியோ அத்தனையும் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் மனு கொடுத்து டிஜிபி அவர்கிட்ட மனு கொடுத்து கைது பண்ண சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆமாம், இவர் யாருக்காக பேசுகிறாரு, நிர்வாகத்துக்காக பேசுகிறாரு. அப்போ நிர்வாகம் வந்து அவருக்கு வந்து சொல்லி ஏதாவது காசு கொடுத்து சொல்ல சொல்லி சொல்லியிருக்கணும், இல்லை அவருக்கு ஏதாவது மன அழுத்தம் ஏதாவது பண்ணி கூற சொல்லியிருக்கணும். அவரையே வந்து காமிக்க சொல்லுங்க, ஆதாரபூர்வமாக வாயால் பேசுறத விட ஆதாரபூர்வமாக காமிக்க சொல்லுங்க. என் பொண்ணை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாரு. என்னை பற்றியே நான் கல்யாணம் பண்ணின ஆதாரம் வச்சுருக்கேன், என் பொண்ணு பிறந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், என் பொண்ணு ஆதார் கார்டு வச்சுருக்கேன், இவர் ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது, ஐடி கார்டு என் பொண்ணு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்த ஐடி கார்டு வச்சுருக்கேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டின ரசீது வச்சுருக்கேன். இத்தனை ஆதாரங்கள் இருக்கிற என்னையே இவர் வந்து என் புருஷன் இவர் இல்லைன்னு சொல்லக்குள்ள என் பொண்ணை பற்றி அவதராக நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அப்போ அது அவர் சொன்ன அத்தனை விஷயங்களுமே பொய் தான், ஒன்று கூட உண்மையே கிடையாது. சொல்கிற போயிட்டு வந்து இல்ல இது வந்து என் பொண்ணு பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் அப்படின்னு தான் பேர் இருக்கும், செல்வி தான். ஜிப்மரில் என் பொண்ணு பிறந்தா. இது நான் ஃபீஸ் கட்டின ரசீது, இது எல்கேஜி, இது யூகேஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நான் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, ஃபோர் ஸ்கூலில் சக்தி ஸ்கூலில் படித்த ரசீதும் வச்சுருக்கேன், அதுலேயுமே பார்த்துக்கோங்க 6 இன்ஷியல் தான் இருக்கும். இது என் பொண்ணு ஆதார் கார்டு. இது என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே எடுத்தோம், அதுக்கப்புறம் சின்ன வயசு ஃபோட்டோ வேணாம், பெரிய வயசு ஃபோட்டோ வேணும்னாங்க, அதுக்கப்புறம் இது 2வது ஆதார் கார்டு. இதுதான் வந்து என்னுடைய கல்யாண பத்திரிக்கை. எனக்கு 2005 கல்யாணம் ஆச்சு, என் பொண்ணு 2006 பிறந்தா. இல்லைங்க இது மட்டும்தான், இது வந்து என் பொண்ணுக்கு நான் காது குத்தினேன்,
இது காது குத்தனாதுக்கான பத்திரிக்கை. இது நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான போட்டோ. இதை டூப்ளிகேட்னு கூட அவர் சொல்லலாம். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா அவர் ஸ்ரீமதி என் புள்ள இல்லைன்னு கூட சொல்லுவாராட்டுக்கு. இது வந்து நிறைய வீடியோஸ் வந்து எங்க வீட்லயே போக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அதுலயே எங்களுக்கு வந்து வாழ்த்து நிறைய பேர் சொல்லி எங்க வீட்டுல நாங்க அப்பயே அடிச்சிருக்கோம். அந்த இது நிறைய லைவ்ல ஏற்கனவே போயிருக்கு. அப்பயுமே எங்களுக்கு கல்யாணம் போயிட்டு வாழ்த்து மடலா வந்ததை எங்க வீட்டு சேவர் ஃபுல்லா நாங்க ஒட்டி இருக்கோம். பள்ளி நிர்வாகம் வந்து பல ஆண்டுகள் முன்பு எடுத்த போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அந்த வளாகத்துக்கு போயிருக்கேன். அப்போலாம் வந்து அப்படி ஒரு கைரேகையே கிடையாது. இப்போ பாப்பாவை கொலை செஞ்ச அன்னைக்கு மட்டும்தான் அந்த கைரேகை அங்கே இருந்தது. அதை என்னால் ஆணைத்தரமாக சொல்ல முடியும். நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஸ்ரீமதிக்கு நல்ல நீதி கிடைக்கணும், இந்த ஸ்ரீமதி கொலையில் இருக்கக்கூடிய மர்மங்கள் எல்லாம் வெளியே வரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி சார்.